இன்று நாங்கள் எங்களது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழுவின் தீர்மானத்துக்கு அமைய கொழும்பிலே கடந்த 2ஆம் தேதி கூடிய 18 பேர் அடங்கிய எங்களது அரசியல் குழு தீர்மானத்துக்கு அமைய ஏகமனத தீர்மானத்துக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சை பிரேமதாஸ் அவர்களுக்கு எங்களது முழுமையான ஆதரவையும் தெரிவிக்கும் அதே வேளையிலே அவரது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முழுமையாக பங்கு பெறுவோம் என்பதை நான் இந்த இடத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ் போ கூட்டணி தற்போது இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளிலே அரசியல் இயக்கத்திலே பெரிய இயக்கமாக இருக்கிறது. 2020ஆம் வருடத்து தேர்தலில் நாங்கள் 415,000 வாக்குகளை பெற்றிருந்தோம். அது நுவரெளிய, கொழும்பு, கண்டி, ரட்டபுர, பதுல்ல, கேகாலை, கழுத்துறை, கம்பு ஆகிய மாவட்டங்களிலே ஆகிய 8 மாவட்டங்களை பெற்றிருந்தோம். தற்சம் எங்களது செயற்பாடு இன்னும் பேணை மாவட்டங்களுக்கும் பறந்து விரிந்திருக்கிறது. 415,000 வாக்குகளை நாங்கள் இந்த முறை 6 லட்சம் வாக்குகளாக மாற்ற வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. எங்கள் கட்சியின் வாக்கு மட்டும் அது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய எந்த ஒரு வேட்பாளருக்கும் மிகப்பெரிய ஒரு சொத்து, மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பதை நான் அந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதே வேளையில் எங்களது ஆதரவு என்பது நிபந்தனை இல்லாத ஆதரவு அல்ல. நிபந்தனை இருக்கிறது. நிபந்தனை என்பது எங்கள் மக்கள் நலன்தான். எங்கள் மக்கள் நலன் கருதி சை பிரேமதாச அவர்களுடன் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் தமிழ் போ கூட்டணி ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறது. அது ஏறக்குறைய 7 அத்தியாயங்களை கொண்டு 48 அம்சங்களை கொண்ட பறந்து விரிந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையாகும். இளைய தலைமுறையின் எதிர்காலம், கல்வி, பொதுவான வேலைவாய்ப்பு, 2வது சுகாதாரம், போஷாக்கு, நல உரிமைகள், 3வது வாழ்வாதார நிலம், காணி உரிமை, தோட்டங்களிலே பெருந்தோட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்பு, 4வது வீட்டு உரிமை, வீட்டுக்கான காணி உரிமை, புதிய கிராமங்கள், 5வது மலையத்திலிருந்து புலம்பெயர்ந்து கொழும்பு, கம்பா உட்பட நகரப்பகுதிகளுக்கு வந்து குடியேறக்கூடிய மக்களின் வீட்டு பிரச்சனை, வாடகை வீட்டு பிரச்சனை, திருடவாடி வனங்களை அவர்கள் வழங்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது, பிள்ளைகளுக்கு பாடசாலை பிரச்சனை, 6வது எங்களது மக்களை குறிப்பாக பெருந்தோட்ட துறை வாழ்ந்து கொடுக்கக்கூடிய மக்களின் அனைத்து வாழ்வியல் அம்சங்களும் தேசிய பொது நிர்வாக கட்டமைப்புகளை வர வேண்டும். தொடர்ந்தும் அது தோட்ட நவீன அடிமத்து கீழே இருக்க முடியாது. 7வது நாங்களும் நாட்டின் ஆட்சி உரிமையிலே சமத்துவான பங்களிப்பை பெற வேண்டும். மாகாண சபைகளிலே பிரதேச சபைகள் இருக்க வேண்டும். அதே தவிர நில சார்பற்ற ஒரு சமூக சபை அமைக்கப்பட வேண்டும் என்ற போன்ற உடன்பாடுகளையெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் கண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் ஆரம்பித்து வைத்துவிட்டோம். செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலையிலே அதை முடித்து வைப்போம். முடிவானது சந்தோஷகரமான முடிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். முடிவாக இல்லாமல் அது தேர்தல் பிரச்சாரத்து முடிவாக இருந்தாலும் கூட எங்கள் அரசாங்கத்தின் ஆட்சியின் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு கூடி இன்றைக்கு முடிவெடுத்திருக்கு வந்து செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடக்குது. அந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் போட்டி போடுறார். வந்து அவருக்கு முற்போக்கு கூட்டணி முழுமையான ஆதரவை தரத்துக்கு முடிவெடுத்திருக்கு வந்து அந்த முடிவு அந்த ஆதரவு வந்து நிபந்தனையோடு தான் கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து எங்களுக்குள்ள பிரச்சனை, காணி பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, கல்வி பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, இப்படி பல பிரச்சனை இருக்குது. இப்படிலாம் பிரச்சனைலாம் கேட்டு நிபந்தனை தான் ஆதரவு கொடுத்துருக்கோம் நாங்கள். எங்களுக்கு சஜித் பிரேமதாஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. வந்து அவருடைய அப்பா வந்து ரணசிங்க பிரேமதாசை எங்களுடைய மக்களை குடியுரிமை பறிக்கல, அவர் தான் மீண்டும் எங்களுக்கு குடியுரிமை கொடுத்தார். இன்றைக்கி நாங்களாம் பாராளுமன்ற இருக்கிறன்னு சொன்னால் அவர் கொடுத்தனால தான். ஸோ அந்த நம்பிக்கை தான் இருக்குது எங்களுக்கு. அவர் வந்தால் கட்டாயமாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்னு சொல்லி வந்து 2010ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு இதெல்லாம் நாங்கள் கூட்டணி எங்கிட்ட இருந்து சப்போர்ட் பண்ணிச்சோம். அங்கிட்டு தான் மலைய மக்கள், இந்தியா முஸ்லீம் மக்கள் கூடுதலான வாக்களை கொடுத்தாங்க. வந்து இம்முறையும் கூடுதலான வாக்களை
கொடுத்து சஜித் பிரேமதாசை வெட்டிப்பட செய்வாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து மலையத்துள்ள அமைச்சர்கள் இதுவரை ஒன்றுமே செய்யலை. வீடு சொன்னாங்க, காணி சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, எல்லாம் வாயில் வலை சுட்டாங்கன்னு ஒழிய இவங்க வேறு ஒன்றுமே செய்யலை. அதனால் மக்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. எங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறதுன்னு கேட்டால், நாங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தில் நாங்கள் சொன்ன மாதிரி பிரதேச சபையில் அதிகாரி கொடுத்தோம், அதிகார சபையை கொண்டு வந்தோம், பிரதேச சபை சட்டத்தை மாற்றினோம், அதே மாதிரி ஏழு பேச்சு நேரத்தில் வீடு கட்டி கொடுத்தோம், அதுக்கான உரிமையில பெற்று கொடுத்தோம். அப்போ எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் சரியாக பயன்படுத்தணும். இப்போ 2010 எங்கள் அரசாங்கம் தோத்தனால வந்து எங்களுக்கு அது வேலை திட்டத்தை கொண்டு போக முடியலை. ஆனால் இம்முறை சஜித் பிரேமதாசை வெல்றது உறுதியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து அரசாங்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் அரசாங்கத்துக்குள்ளே ரெண்டு பிரிவாக போயிட்டாங்க வந்து, அப்போ அவங்களுக்கு வெட்ட முடியாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கேட்குறாங்க வந்து. அப்போ சஜித் பிரேமதாசோட கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி தான் உண்மையிலேயே இலங்கையிலே சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், பேகர் எல்லாம் சேர்ந்து ஒரு பலமான அமைப்பாக இருக்குது வந்து. அதனால் வந்து அவர் வெற்றி பெற நிச்சயம், வெட்டி பெற்ற பிறகு இந்த நாட்டில் நல்லாட்சி நடக்கும். சஜித் பிரேமதாசன் ஒரு நேர்மையான தலைவர் எல்லாருக்கும் தெரியும் வந்து. அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை. என்ன அவர் என்ன சரி பேசினா அதை வேணால் விமர்சனம் பண்ணுவாங்கன்னு அவர்கிட்ட ஒரு வேறு எந்த விதமான வேறு குற்றச்சாட்டும் பேச முடியாது. அதனால் வந்து அவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கட்டாயமாக அவர் வந்தால் இந்த நாட்டுக்கும் நல்லா நடக்கும், மலைய மக்கள் நடக்கும். எங்களுடைய முதலாவது மெயினான பிரச்சனை வந்து காணி பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் கட்டாயமாக நல்லாட்சி அரசாங்கத்தை மக்களுக்கு எப்படி நாங்கள் பெற்றுக் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த ரெண்டு பிரச்சனையும் முதலாவதாக நாங்கள் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் கூறிய சந்தர்ப்பம் கூறுறேன். கட்டாயமாக 22 செப்டம்பர் 22 நாட்டில் ஜனாதிபதி சஜித் பிரேமதாசன் எங்களுக்கு அடித்து கூற முடியும். ஏன்னா அந்த நாட்டில் அனைத்து மக்களும் அவரோடு இருக்கனால வந்து கட்டாயமாக நாட்டில் 22 செப்டம்பர் 22 இந்த நாட்டில் சஜித் பிரேமதாசன் ஜனாதிபதி ஆவார்னு சந்தர்ப்ப கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மலையக மக்கள் முன்னணியுடைய பிரதி தலைவர் ராதாகிருஷ்ணன் அவருடைய அவருடைய வேண்டுகோளுக்கு எனக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களை பொறுத்தளவில் இந்த முறை தேர்தலில் நாங்கள் எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணி மூன்று கட்சிகள் இருக்கின்றோம். இந்த மூன்று கட்சி, அதாவது ஜனநாயக மக்கள் முன்னணி, மலையக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய சங்கம் ஆகிய மூன்று கட்சிகளும் ஒன்றிணைந்து நாங்கள் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு அவருடைய வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பாக சிலர் எங்கள் மத்தியிலும் சொன்னார்கள், இந்த சஜித் பிரேமதாஸ் அவருடைய வெற்றிக்காக உழைப்பது எதிர்காலத்தில் அவர் வெற்றி பெற்ற பிறகு ஏதாவது அமைச்சு பதவிகளை நீங்கள் வந்து மையமாக வைத்து தான் இந்த தேர்தலுக்கு போட்டி அவர்களுடைய வெற்றிக்கு உழைக்கின்றீர்களா என்ற கேள்வி கூட வந்தது. நிச்சயமாக கிடையாது. அமைச்சு பதவிகள் மக்கள் கொடுக்கின்ற வாக்குகள் அமையட்டும். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர் தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் மனோகணேசன் அவர் சொன்னதை போல நாங்கள் நிபந்தனைகளை வைத்திருக்கின்றோம். எங்களுடைய நிபந்தனை மக்கள் சார்ந்த நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகள் எங்களுக்கு மக்களுக்காக கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவருக்கு அவருடைய வெற்றிக்கு உழைப்பதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அவருடைய உரையாடலின் போது பேசிய விடயங்களை மையமாக கொண்டு பார்க்கின்ற பொழுது மலையக சமூகத்துக்கு நாங்கள் கேட்ட விடயங்களை, அதாவது அந்த விடயங்களை செய்வதற்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும், ஜனாதிபதியாக இருக்க வேண்டும். அந்த ரீதியிலே அவர் ஜனாதிபதியாக இந்த நாட்டில் வரும் பட்சத்தில் மலையக மக்களுடைய பிரச்சனைகள் ஏனைய, அதாவது தீர்க்க இதுவரை தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட தீர்க்கக்கூடிய ரீதியிலே அவருடைய அவர் எங்களுக்கு சொன்னார், வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார். அதே போல் தமிழ் முற்போக்கு கூட்டணியை பொறுத்தளவில் வடகிழக்குக்கு புறம்பாக இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டணி. அப்போ அந்த கூட்டணியில் நாங்கள் இன்னைக்கு எல்லா பிரதேசங்களும் ஒன்று சேர்ந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெற்றிக்கு உழைக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அதில் நிச்சயமாக மக்களுடைய நலன் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய மலையக மக்கள், அதாவது தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். எங்களுடைய காணி உரிமை பெறப்பட வேண்டும். அதே போல் எங்களுடைய வீடு திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும். அது எல்லாற்றுக்கும் மேலாக மலையக சமூகத்தை ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். இது பிரதானமான விடயமாக நாங்கள் தெரிவு செய்த வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கின்றோம். ஆகவே இந்த எண்ணக்கருவோடு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதியாக வரும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த விடயத்தில் எங்களுக்கு கரிசனையோடு செயலாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்கள் மத்தியில் இருக்கின்றது.